ஏ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹாரர்னு சொல்லாமா இல்லை த்ரில்லர்னு சொல்லாமான்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஹாரர் இல்லை, ஆனால் இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான். நமக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ், இந்த ஆனுவல் லீவ்லாம் விடுவாங்க தெரியுமா, அப்போ பார்க்கறதுக்குனே சில படங்கள் இருக்கும் அட்வென்ச்சரஸாக, இந்த பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நம்ம அந்த இட் படம் பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறது, அதாவது இந்த சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு மூணு சின்ன பசங்க சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பொருள் வாங்குறேன் அந்த பொருள் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பழங்காலத்து டேப் ரிகார்டரை ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறாங்க, அதுலேருந்து ஏதோ ஒன்று வெளியில் வந்து. அதனால அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மர்மமான முறையில நிறைய பேர் கொலை செய்யப்படுறாங்க. யார் பண்றா என்ன பண்றானே தெரியல. ஒரு கட்டத்துல இந்த மூணு சின்ன பசங்களுக்கு வந்து அந்த ரேடியோ பெட்டிக்குள்ள தான் ஏதோ ஒண்ணு வந்து நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வரும்போது அதை எப்படி அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்காக இந்த மூணு பசங்க பண்ற அட்வென்ச்சர் சொல்லிட்டு இட்பட அளவுக்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட அதே எசன்ஸோட கொஞ்சம் டிஃபரெண்டா நமக்கு சொன்ன கதை தான் பயங்கரமான துக்கத்தில் இருக்கு. என்னது அப்படின்னு கேக்குறாங்க. இல்லமா என் சயின்ஸ் ப்ராஜெக்ட் சில பொருள் தேவைப்படுதுன்னு போது இப்பதான் உன் ஃப்ரெண்டு சாம் கால் பண்ணா, அவனும் வந்து அதை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி கண்ட கண்ட பொருளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துட்டு தான் இருக்க, அதனால ஒழுங்கா இதை எடுத்துட்டு போய்
போய் உங்கள் அப்பாவோட கேரேஜில் வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கேரேஜுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்ணிட்டுருக்காருனா, அவங்க பையனுடைய பழைய கேம் ஒன்று வந்து அவங்க பையனாக நினச்சி ரெடி பண்ணிட்டுருக்கார் போல. இவன் அவங்க அப்பாவுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டா, அப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன் அது பண்ண சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுடுறா. ஆனால் அவர் வந்து கோவலாம் படல, ஒரு நல்ல சாஃப்டான அப்பா தான். அப்போ தான் அவள் கையில் இருக்க பாக்ஸை பார்த்துட்டு என்ன ஆயுது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சயின்ஸ் ப்ராஜெக்ட்காக கொஞ்சம் வாங்கிட்டு வந்தப்பான்னு போது, சரி இங்கே வச்சுட்டு நீ கிளம்ப நீ போய் தூங்கு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அப்போ தான் வீட்டுக்கு வெளில யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா ஜெசிகாவுடைய ஃப்ரெண்டு. இவங்க மூணு பேர் தான் டீமு. இவன் பேர் வந்து சாம், இந்த சின்ன பொண்ணு பேர் ஷெடர். சரியான வால் இது. ஸோ சாம் என்ன கேட்குறான், எப்படி இருக்க ப்ராஜெக்ட்லாம் எப்படி போகுதுன்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம ஷெடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கொடுக்குறா ஒரு மூட்டையில். எப்படி எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சீன் காட்டுறா. ஆக்சுவலி இவங்களாம் வந்து இந்த உருளைக்கிழங்கை வச்சு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் சரியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ அன்னைக்கு ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அப்பா வந்து இப்படி அப்படி நடந்துக்கிட்டு பொறுமையாக வராரு. இவ வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஃபோனில் பேசிட்டு இருக்கா, டக்குன்னு ஃபோன் அப்படியே வச்சுரா. சுற்றி முற்றி பார்க்குறாரு, பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஒரே சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு, ஒரே குப்பை கூலங்களாக இருக்குது. முடிச்சுட்டு இருக்காதம்மா தூங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே அவன் ஃபோன் பேச ஆரம்பிச்சிடறா, யார் கூட, சாம் கூட. ஏன்னா சாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண். ஸோ அப்படியே நேராக இப்போ நம்ம ஹீரோனோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லிட்டுருக்காரு, பொண்ணு நினச்சாலே கவலை இருக்குது, மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தாலும் சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுன்னு சுற்றிட்டுருக்கான் போது உங்கள் பொண்ணு எப்படி இருப்பா, உங்களை மாதிரி தானே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிக்கிறாரு. அதுவும் கரெக்டு தான். சரி ஓகே நீ படுத்துக்கோ எனக்கு தூக்கம் வரல, நான் என் கேரேஜில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு. அப்போ தான் நம்ம ஜெசிகா கொண்டு வந்து அந்த பாக்ஸை பார்க்குறாரு. இது என்னடா பாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. நிறைய எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் எடுத்து பார்க்குறாரு. அதை இப்போ கையில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்ட் வர மாதிரி இருக்குது. இப்போ யாரோ இவரை பார்க்குற மாதிரியே இருக்குது. இவர் யாரது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இல்லைப்பா எனக்கு தூக்கம் வரல, நானும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறா. சரி உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். அப்போ அந்த டேப் ரெக்கார்டர் இவ கையில் வாங்கி பார்க்குறான். அதில் வந்து இந்த ஒரு பட்டன் திருகவே மாட்டுதப்பா, இதை நான் சரி பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கத்தி எடுத்துக்கிட்டு இப்படி திருப்பி அப்படி திருப்பி கடைசியில் வந்து கையில் டாக்கா போட்டுக்கிறா. அவ்வளோதான் ரத்தம் கொட்டுது. அந்த டேப் ரெக்கார்டர் ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒழுங்காக வாமா வந்து படுமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கட்டுகள்லாம் போட்டு வந்து படுக்க வச்சிடறாரு. இப்போ நம்ம ஜெசிகா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. அப்போ அப்படி இவர் ரத்த துளிகள் பட்ட அந்த டேப் ரெக்கார்டரை காட்டுறாங்க. அதுக்குள்ளேருந்து இன்னும் கொஞ்சம் ரத்தம் அப்படியே வெளியில் வந்துட்டே இருக்கும் போது, இப்போ நம்ம ஜெசிகா படுத்து தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கை அவங்கள பிடிக்கிற மாதிரி வருது. இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. துடிச்சு பிடிச்சி ஏஞ்சி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வர என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்னும் இல்லம்மா ஒன்றும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி ஓகே படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்படி இன்றைக்கி ராத்திரி முடியுதா? ஸோ அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்ம ஜெசிகா சாம் அதுக்கப்புறம் அந்த சுட்டி பொண்ணு ஷெட்ரு இவங்களாம் நின்று பேசிட்டே இருக்காங்க. அப்போ ஷெட்ரு வந்து என்ன சொல்கிறானா, ஏ இன்னைக்கு ஈவினிங் நம்ம மூணு பேரும் சேர்ந்து அந்த சயின்ஸ் ப்ராஜெக்டை பண்ணலான்னு மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது, அப்போ அந்த இடத்துக்கு ஸ்கூலில் ஒரு பந்தவான பையன் வரும், ரொம்ப பணக்கார வீட்டு பையன். அவன் வந்து நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, என் கூட டான்ஸ் ஆட வரையன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஜெசிகா அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ இன்னொரு ஒரு பொண்ணு வரான், அந்த ஜால்ரை அடிக்கிறதுக்குனே இருப்பாங்க தெரியுமா அந்த பணக்கார பசங்களுக்கு. அவள் வந்துட்டு இவங்கிட்டலாம் என்னத்துக்கு பேசிட்டு இருக்கேன், சரி பரவாயில்ல ஏதோ வந்து பேசிட்டேன், இந்தா இவன் வந்து நம்ம ஸ்கூலில் லீடர் பொசிஷனுக்கு நிற்கிறான், இந்த பேட்சை குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேட்சை கையில் கொடுத்துட்டு போகிறான். யாரா இவள் லூசு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜெசிகா பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்குலாம் வச்சு ஒரு பியூர் லைட் ஒன்று பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் பண்ணி கேட்குறாங்க. ஜெசிகா வேற லெவல் நீ ஜெசிகா அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டே இருக்கா. அவள் வேற கையில் ஏதோ ஒன்று வச்சு தின்னுனே இருக்கா. இப்போ தான் சாம் என்ன பண்ணானா, பேசினே இருங்க சுச்சா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்து ரூமுக்கு வரான். எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா ஜெசிகாவோட ரூமுக்கு வந்து அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அண்ணனோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது ஜெசிகா வந்துடுறா. என்னடா பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து ஜாலியாக அப்படியே ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கட் பண்ணி அந்த சின்ன பொண்ணு தனியாக இருக்கால அவளை காட்டுறாங்க. அவள் வாயில் நல்லா முக்கிக்குனே என்ன பண்ணுறான்னா, அந்த பொட்டிக்குள்ள வந்து நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கு எடுத்து பார்க்குறா. இது என்ன ட்ராயிங்ஸ்னு தெரியுதா? அந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு சின்ன பையன் வரைஞ்சான்னு சொன்னால பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ராயிங், அதை எடுத்து பார்த்துட்டே இருக்கா. என்னது இது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த டேப் ரெக்கார்டர் ஆன் ஆகுது. இப்போ பார்த்துட்டு பயப்படுறா. அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம பசங்களை காட்டுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கஜினி கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து கம்மியாக இருக்குதுலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எங்கள் பார் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் கொஞ்சம் வேடான பொண்ணு, எனக்கு சயின்ஸ் இதெல்லாம் தான் பிடிக்கும்னு சொல்லும் போது உங்ககிட்ட பிடிச்சதே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்க வராங்க. குண்டா செம்மையாக வாழ்றான்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தோண்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரேஜ் பக்கம் போய் பார்த்தா வாலு பொண்ணு ஷடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கா இருட்டில். இப்போ அப்படியே திரும்புறா பாருங்க, அவள் மூஞ்சில் இருக்க ஸ்கின் அப்படியே பிடிச்சி அவளே இழுக்கிறா. உங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பயந்து திரும்பினா அந்த இடத்துலேருந்து ஷடர் வரா. எரும மாடங்களா, எதுக்குடா இப்படி பயமுத்துறீங்க, ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்றா. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமே உடஞ்சு போயிடுச்சு, எல்லாமே இவங்க கத்துன கத்துல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க. கிளீன் பண்ணி முடிச்சுட்டு ஜெசிகா ஒரு மாதிரியா இருக்கா, ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா பாட்டு கேட்டுக்குது இந்த குட்டினஸ் தான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு, கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு, காலையில தான் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு மாதிரியான சிம்பிள் வந்து இப்பதான் வர ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணி காட்டு பகுதிக்குள்ள நம்ம ஜெசிகாவோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் கார்ல வந்துட்டு இருக்காரு. அவருடைய கார்ல இருக்க அந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்காவே ஒர்க் ஆகல, ரொம்ப நேரமா சோ தட்டிக்கிட்டே இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கு.
இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு ஓரமா நிறுத்தாரு. அப்படி நிறுத்திட்டு செக் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி மிரர்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லேடியோட உருவம் நடந்து வர மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பொண்ணு நம்மளுடைய உலகத்தோட கதவை திறந்து விட்டா, அவ கையில அந்த சிம்பிளும் வந்துருச்சு, உடனே ஒரு பலிய கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவரு என்னடா இது பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. இன்னுமே இல்லையான்னு பார்த்தா திடீர்னு ஒரு கை வந்து இவரு பிடிக்குது. இவ்வளவுதான் பயந்து போய் வெளில வந்துறாரு. முதல்ல இங்க இருக்க கூடாதான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்க அப்படியே கட் பண்ணி ஜெசிகாவை காட்டுறாங்க. அவ ப்ராஜெக்ட் எல்லாம் உடஞ்சு போனதுனால ரொம்ப சோகத்துல உட்காந்துட்டு இருக்கா. அப்பதான் ஷெடர் பொண்ணு வந்து பயங்கரமா வந்து என்கரேஜ் பண்றான், என்ன நீ இதுக்கெல்லாம் சோர்ந்து போய் உட்காந்துட்டேன், ஃபியூச்சர்ல நீ ஒரு பெரிய சயின்டிஸ்டா வர போற, கமான் கமான் இந்த வேலையை பாரு, எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிடறேன்ற மாதிரிலாம் அவ சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே வெளியில வராங்க. வந்தா அவங்க அப்பா வந்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து போலீஸா இருப்பாரு, அவர் பேர் வந்து சார்லி. அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு லேடியை பார்த்தா அவன் ரொம்ப கொடூரமா இருந்தா தயவு செய்து போய் செக் பண்ணுங்கடா, ஏதோ நடக்குதுறாங்கன்ற மாதிரி சொல்லும் போது, டே நாமச்சான் நீ தச்ச சரக்கு இன்னும் தெரியலையா, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றேன்ற மாதிரி சொல்லும் போது, டே என்ன நம்புங்கடா நான் ஏன்டா போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் ஏதோ பேய் கதை சொல்லிட்டு இருக்கான், சரி மச்சான் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்துல இன்னொரு போலீஸ் இருக்கான் மொட்டத்தலையும், அவன் சரியான தீனி பண்ணுறான் போல இருக்கு, அவன் சாப்பிட்டுன்னு அப்படி அப்படின்னு வந்துருக்கான், சார் டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி மச்சா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு இந்த சார்லி வந்து நம்ம ஜெசிகா அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கான், நீங்க வந்து ஏதாவது தப்பா இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலைல ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க, பிடி பீரியட் போல இருக்குது, எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஷெடரும் நம்ம ஜெசிகா மட்டும் ஒரு ஓரமா உட்காந்து இருக்காங்க. அப்ப வந்து ஜெசிகா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் இப்படி இருக்க நீ, என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது கையில அந்த சிம்பிளை காட்டுறாங்க, அதாவது நம்ம சிம்பிளை தான் காட்டுறாங்க. இது நாளுக்கு நாள் என் கையில வளர்ந்துட்டே இருக்கு, இது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் நேற்று என்ன சொன்னேன், என் மூஞ்செல்லாம் தோலை உரிச்சுக்கிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன்னு சொன்னல, அது இப்படி இருந்துதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அங்கிருந்து ஒரு பீட்சா பீஸ் எடுத்து மூஞ்சில வச்சுக்கிட்டு ஆ ஊன்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா, இப்படி தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகாவை சிரிப்பேத்திட்டு இருக்கா. இப்ப அங்கிருந்து பிடி மாஸ்டர் பாக்குறாரு, ஏ பீஸா மூஞ்சி இங்க வா வந்தீங்க விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லணும், தோவன்டன் தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவு ஜாலியா விளையாடிட்டே இருக்கும்போது, அப்ப ஜெசிகா ஒரு பொண்ணை பாக்குறா. விளையாடிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பேய் அடைஞ்ச மாதிரி ஏதோ ஒரு இருட்டு ரூம் குள்ள போறா. நம்ம ஜெசிகா வந்து ஏய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இருட்டு ரூம்ல எங்க நீ போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொறுமையா அவங்க கிட்ட போறாங்க. சரி அவ ஷோல்டர்ல தட்டலான்னு அப்படி கையை கொண்டு போனா திடீர்னு ஒரு கை வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிக்குமா, பயந்து போயிறாங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த குட்டினஸ்கா வந்துரை, என்னாச்சு இங்க வந்து நின்னுட்டு இருக்கன்னு போது பார்த்தாங்க யாருமே இல்ல இல்ல இல்லன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஜெசிகாவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஜெசிகாவோட அம்மா அவங்க பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, அவங்க டிவி பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு போன் கால் வருது, என்னன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்கு, இந்த மாதிரி உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்க பேஸ்மெண்ட்ல உங்க கேரேஜ்ல இருந்து டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு மியூசிக் வருதுன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்படி அப்படி ஒண்ணு எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போனை வைக்கலான்ட்டு போறாங்க. அவங்க போட்டுட்டு இருக்க டிவி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஆஃப் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ்கார் சொன்ன மாதிரி திடீர்னு இவங்களுக்கும் ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே பொறுமையா அந்த சவுண்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஜெசிகா ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரா, அப்படியே வந்து பார்க்கும்போது வீடு திறந்துருக்கு. உள்ள வந்து பார்த்தா போன் ரிசீவர் வந்து கீழே விழுந்திருக்கு. அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள போறா. கிச்சனுக்குள்ள அவங்க அம்மா நின்றுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு கறியை சாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கறி இல்ல, நல்லா பாத்தீங்கன்னா ஒரு மூஞ்சோட ஒரு பக்கம் தோல் அது, மூக்கெல்லாம் இருக்கு பாருங்க. இதை பார்த்தோன்னா அப்படியே மிரல்றா நம்ம ஜெசிகா. பார்த்தா அவங்க அம்மா பொறுமையா திரும்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க மூஞ்சதான் அவங்க கிழிச்சு வெட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. புட்ரா ஜூட்டுன மாலு நேரா சாம் வீட்டுக்கு போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது, இங்க கட் பண்ணி இந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து வாக்கி டாக்கில ஏதோ ஒன்று வருது, அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆயிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா ஜெசிகா வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஜெசிகாவோட அப்பா வராரு. வந்தோன்னு என்னடா ஒரே போலீஸா இருக்கு, என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு, என்னாச்சு என் பிள்ளைக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போர்லான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள போலீஸ் புடிச்சு தள்ளுறாங்க, ஒரு நிமிஷம் நீ வெளியில இரு, இதை பண்றதே யாருன்னா அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், என்ன நடக்குதுடா சொல்றான்னு கேட்டுட்டே இருக்கும் போது, டேய் நீ இப்போதைக்கு உள்ள போக கூடாது வெளியிலும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து போலீஸ்காரங்க லாக் பண்றாங்க. இது இல்லாம நம்ம ஜெசிகாவோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்டேஷன் கூட்டின்னு போகும்போது, டேய் என்னதுக்கு கூட அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு தயவு செய்து எங்க வேலையை பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இங்க கட் பண்ண அந்த வாலு பொண்ணு சட்டர் தான் காட்டுறாங்க. அவர் நேரா வந்து ஜெசிகாவை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தா அங்க போலீஸ் லேபிள்லாம் ஒட்டி வெளில நின்றுட்டு இருக்காங்க. யோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஐயோ சாரி சார் ஆபீசர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, இது போலீஸ் சம்பந்தப்பட்டது அப்படின்னு, இது சரியான வாலாச்சே இது சும்மா விடுமா. ஆமா சார் நீங்க என்ன சொல்றது எனக்கே தெரியும், உள்ள பயங்கரமான அமானுஷம் நடமாட்டங்கள்லாம் இருக்கு, ஃப்ரெண்டு அப்பவே சொன்னான், ஆனா பாருங்க இப்ப ஏதோ ஆயிட்டு இருக்கு, இப்ப பிரச்சனை என்னன்னா நீங்க தான் வெளில நின்றுட்டு இருக்கீங்க, என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அவங்களை பயமுத்தி விட்டுட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கில இருந்து ஏதோ சவுண்ட் வருது, யாருன்னா ஜெசிகா தான் கூப்பிட்டு இருக்கா, எமர்ஜென்சி கோட் ரெட் கோட் ரெட்னு கத்திட்டு இருக்கும் போது இவ பயமுத்தி விட்டுலாம் பயமுத்தி விட்டு ஜெஸ் அஞ்சே நிமிஷத்துல நாங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டக்கு நாங்க கிளம்புறோம். சோ இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்கு, ஒரு பாடஞ்ச இடம் மாதிரி அந்த இடத்துல மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இவ கையை காட்டுறா, பார்த்து ஏ என்ன இப்படி இருக்கு உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் போது அந்த இடத்துல செடர் வந்து யோசிக்கிறா,
என்ன சொல்ற, உங்க அம்மா வந்து ஏதோ ரத்தத்தை வெட்டுறாங்கன்ற, உங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சின்னு போயிட்டாங்கன்னு சொல்ற. சரி இருங்க, எல்லாரும் ஒரு தடவை நல்லா யோசிப்போம், இதுக்கு முன்னாடி நான் ரசனா குடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு ரத்த காட்டேறிங்க வந்திருக்காங்க கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆ இதுங்களை வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா தலையில கை வைக்கும் போது, சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது இது ஏதோ சிம்பிள் மாதிரி இருக்கு, இது என்னன்றதை முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எட்டு எங்க கிளம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர் லைப்ரரிக்கு தான் கிளம்புறாங்க. நேரா கரெக்டா ஈவினிங் மூட போற சமயமா பார்த்து போறாங்க, அங்க ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க லைப்ரரியன். அவங்க என்ன சொல்றாங்க, இதோ பாருங்க தம்பி 5 நிமிஷத்துல கடையை மூட போறேன், ஒழுங்கா உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கின்னு சீக்கிரமா ஓடி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம பசங்க ஓடி வரதுக்காகலாம் வரல, அங்க உட்காந்து ஏகப்பட்ட புக்குங்களை ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சிம்பிளை பத்தி ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ அந்த இடத்துக்கு லேடி வராங்க, என்னடா இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பேப்பர்ல சிம்பிள் வரைஞ்சு வச்சிருப்போம் அதை பார்த்தோம்னா ஷாக் ஆகுறாங்க. ஓ இதான் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நல்லா வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தவங்க முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கணும் ஒரு மாதிரி பயங்கர தௌலத்தா வெளில வராங்க, பசங்களா என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்குள்ளே ஒரு ரகசிய அறை மாதிரி இருக்கு, அதாவது இவங்களுடைய ரூம், அங்க கூட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட அமானுஷமான விஷயங்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. பசங்களை உட்கார வச்சு, பசங்களா இதுதான் என்னுடைய கலெக்ஷன், தயவு செய்து எதையும் தொட்டாதீங்க, குறிப்பா அந்த பொம்மையை தொட்டாதீங்க, பயங்கரமான அமானுஷம் அப்படின்னு சொல்லும் போது ஷட்டர் திரும்பி பாக்குறா, நான் இதை தொட்ட மாட்டேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு புக் எடுத்து போடுறாங்க. இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா 75வது பக்கத்துல நீங்க தேடிட்டு இருக்க சிம்பிள் பத்தி இருக்கு, வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இந்த பசங்களும் ஓபன் பண்ணி படிக்கிறாங்க அந்த புக்கை பத்தின சிம்பிள், அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இது யார் எழுதிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பே ஓட்டவர் குயின்லின்னு சொல்லிட்டு பார்த்தோம் தெரியுமா, அவர் எழுதின ஒரு புக் தான். உடனே பசங்க வெளில ஓடி வராங்க, ஓடி வந்துட்டு தேங்க்ஸ் உங்களுடைய இதுக்கு ஹெல்ப்புக்கு, ஆனா இவரை பத்தின டீடைல் தெரியணும், இந்த புக் எழுதினவர் பத்தின டீடைல் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த டீடைல்லாம் அதுக்குள்ள இல்ல, ஆனா நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம், இந்த எல்லோ பேஜஸ்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவருடைய நம்பர் கிடைக்கல, அதுக்கு பதிலாக அவங்க பையன் இருந்தான் தெரியுமா அலெக்ஸ், அவருடைய நம்பர் கிடைக்குது. இப்படி ஒரு ஹெல்ப் அவங்க பண்றாங்களா, உடனே இங்க கட் பண்ணி இங்க ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்காரு, ஏன்டா என்ன புடிச்சு வச்சிருக்கீங்க, என் பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு கத்திட்டே இருக்கும்போது அப்பதான் சார்லி வராரு, இங்க பாரு உன் வீட்டுல பெரிய கிரைம் சீனே நடந்திருக்கு, அது எல்லாமே நீ பண்ண மாதிரி சாட்சிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, சோ அதனால தான் உன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், பொண்ணு என்னன்னு தெரியல, உன் பொண்டாட்டி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு மாதிரி ஷாக் ஆகி அழாத குறை ஒரு வேற தர தரன்னு இழுத்துட்டு வர போறாங்க உள்ள. இந்த மொட்டை தீனி பண்டாரா இருக்கான்ல அவன் தான் கூட்டு போறான் உள்ள. இந்த கேப்ல இவருக்கு ஒரு போன் வருது, யார் பண்ணிருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பண்ணிருக்காங்க ஜெசிகா. ஜெசிகா நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இல்ல நான் லைப்ரரியில தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம அலெக்ஸ்னு ஒருத்தரை பார்க்க போற அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போன் கனெக்ஷன்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது, ரெண்டு பேராலையும் பேச முடியல, போனும் கட் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல அந்த மொட்டை இருக்கால உள்ள ஒரு ரூம்குள்ள கூட்டு போறதுக்கு முன்னாடி, இந்த இடத்துல ஏதோ ஒன்னு போச்சு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஜெசிகா அப்பா வேற உள்ள போய் அடியில் குஞ்சு பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, அவரும் பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன்டா அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காரு, இல்ல அங்க ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னு அந்த மொட்டை சொல்லினே இருக்கான். இப்போ திடீர்னு ஏதோ ஒன்று அந்த மொட்டையை பிடிச்சி இழுக்குதே, நம்ம ஜெசிகா அப்பா கத்துறாரு, டே சார்லி இங்க வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பயந்து போய் ஓடி வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த பெஞ்சுக்குள்ள அவனை இழுத்துட்டு போயிடுச்சுடா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இவர் அப்படியே பொறுமையா குனிஞ்சு பார்த்தா இவர் மூஞ்சில ரத்தம் அப்படியே தெரிக்கும் பாருங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் வேக வேகமா வெளியில ஓடி வராங்க. இது நீ பண்ணிருக்க வாய்ப்பே இல்லடா மச்சான், இந்த ஊர்ல உண்மையிலே ஏதோ ஒன்னு நடக்குது, வா வா ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளில வந்து அதுல உன் பொண்ணை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கிருந்து கிளம்புறாங்களா, அப்படியே கட் பண்ணி நம்ம பசங்களை காட்டுறாங்க. அவங்க வந்து அடிப்பாவி, ஏன் நீ போலீஸ் கிட்ட சொன்ன, எப்படியோ நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெடர் சொல்றா. இல்ல போலீஸ்க்கு தெரிஞ்சாகணும், நம்ம எங்க போறோம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அலெக்ஸை பாக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஜெசிகாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க ரெண்டு போலீஸ் வந்து பந்தோபஸ்துக்கு நின்றுட்டு இருந்தாங்க தெரியுமா, அதுல ஒருத்தன் என்ன பண்றான்னா, எனக்கு சுச்சு வருது நான் உள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். இப்ப உள்ள போறான், திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது, ஆல்ரெடி பயந்து போயிருக்கான், கையில டார்ச் வச்சுக்கிட்டு இப்படி அப்படியே போயிட்டு இருக்கும் போது போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஆனா போனையே காணோம், என்னன்னு பார்த்தா அது பேஸ்மெண்ட் குள்ள போயிட்டு இருக்கு. அப்படியே ஒயரை புடிச்சுக்கிட்டே பேஸ்மெண்ட் குள்ள இவர் போறாரு, அது ஒரு கபோர்ட் குள்ள போகுது. கபோர்ட் குள்ள டார்ச் அடிச்சு பாக்குறாரு, எதுவுமே காணும். திடீர்னு பின்னாடி சவுண்ட் கேக்குது, பின்னாடி டார்ச் அடிச்சு பாத்துட்டு இருக்காரு, ஒண்ணுமே இல்ல. சோ இப்ப இப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் அவரை புடிச்சு உள்ள இழுத்துக்குது. அவரும் கஷ்டப்பட்டு அப்படியே வெளியில கதறிக்கிட்டே வெளியில வர பாக்குறாரு. அப்படியே உள்ள போன உடனே நான் பார்த்த மாதிரி ரத்தம் மட்டும் தெரியுது. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம பசங்களை காட்டுறாங்க, அவங்க நேரம் அந்த அலெக்சாண்டர் ஒருத்தரை மீட் பண்ண நேரம் வீட்டுக்கே போயிட்டாங்க. கதவை தட்டி நிற்கும் போது தான் நம்ம ஷட்டர் சொல்றோம், அச்சா வாக்கி டாக்கி எல்லாத்தையும் லைப்ரரியில விட்டு வந்துட்டோம் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சரி பரவாயில்ல போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது டோர் ஓபன் ஆகுது. யாருன்னு பார்த்தா அந்த அலெக்ஸ் வராரு. சரி இந்த புக்கு கொஞ்சம் பாருங்களேன், இது நீங்க எழுதுனீங்களா இல்ல உங்க அப்பா எழுதினாரா, எங்களுக்கு இதை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் தெரியணும்னு சொல்லிட்டு அந்த புக்கை காட்டினோம்னா, அலெக்ஸ் அந்த புக்கை பார்த்தோன்னா பயப்படாரு, பாருங்க எனக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டம்மால் கதவு சாத்திடுறாரு. பசங்களுக்கு மூஞ்சால் அடிச்ச மாதிரி ஆயிடுது. அப்போ ஜெசிகா சொல்றா, இது முன்னாடியே எதிர்பார்த்தது தானே, சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த அலெக்ஸ் வந்து உள்ள கதவு தர்றாரு. சரி ஓகே உள்ள வாங்க பசங்களா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம போலீஸ்காரையும் நம்ம ஜெசிகா அப்பாவையும் காட்டுறாங்க. நேரம் வந்து ஜெசிகா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, ரத்தம்
மேலே தெரிச்சு இன்னும் அள்ள தான் இருக்காங்க இவங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீலாம் ஒன்றும் வரத்தாவில் நீ கார்ல ஏறு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ள போறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம அலெக்ஸ் வந்து பசங்கள்லாம் உட்கார வச்சு பசங்களாம் அவங்களுக்குலாம் நான் வந்து ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவரும் அவங்க அப்பாவும் பேய் ஓட்ட போனாங்க தெரியுமா, அங்கே அப்படியே கட்டாச்சுல, அது என்னன்றதை இப்போ இவர் கண்டினியூ பண்ணுறாரு. மைக்கேல்ன்ற ஒரு சின்ன பையனுக்கு பேய் ஓட்டுறதுக்காக நானும் எங்கள் அப்பாவும் போயிருந்தோம். அப்போ ஒரு சிம்பிளை பார்த்து எங்கள் அப்பா பயங்கரமாக மிரண்டு போனாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நாங்கள் மட்டும் இல்லை, அந்த ஊருடைய ஃபாதரும் அந்த இடத்துக்கு வந்தார். அவங்க அம்மா அவரையும் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அவரும் வந்து அந்த சிம்பிளை பார்த்து பயந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க, அது ஏதோ டாமினிகன் சிம்பிளாம், அந்த சிம்பிள் வந்து ஒருத்தங்களுடைய உடம்புல இருந்ததுன்னா இந்த நரகத்தின் கதவு ஓப்பன் ஆயிருக்கும், அது வழியாக இந்த சிம்பிள் யார் உடம்புல இருக்கோ அவங்கள வந்து ஒரு வெசலாக யூஸ் பண்ணி கொடூரமான சாத்தான்கள் இந்த பூமிக்குள்ள ஊடுருவ பார்க்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது இங்க அலெக்ஸ் பயங்கரமா பயப்படுறாரு. இப்போ இங்க பாருங்க, நம்ம தெரியாம வந்துட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை தொடுறதுக்காக போறாங்க. தயவு செய்து அவனை தொட்டுறாதீங்க, அவன் கம்ப்ளீட்லி அவங்க கைக்கு போயிட்டான். என்ன ஃபாதர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படியாவது இந்த பையனை காப்பாத்துங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு வேற வழியே இல்லை, இந்த பையனை கொண்டுதான்னு போது எனது சின்ன பையனை சாகடிக்க போறீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பேய் மாதிரி மாறி போய் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஐயோ என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தொட போறாங்க பாருங்க. அந்த சின்ன பையனை அவங்க கழுத்தை முழுக்குன்னு முறுக்கி விட்டுறான். அவங்க அவள் தான் அவங்க கீழே ஸ்பாட் அவுட் பின்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேய் அடக்கத்துக்காக மந்திரங்கள்லாம் ஃபாதர் சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஃபாதர் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பேய் ஃபாதர் மூக்குவாயிலாம் ரத்தம் கொட்டிட்டே இருக்கும்போது டம்மால் ஒரு கன்னு சவுண்ட், என்னன்னு பார்த்தா நம்ம குயின்லி வந்து இதுக்கு மேல விட்டா வேலைக்காகாது இது வெளியில வந்துடும் சொல்லிட்டு அந்த சின்ன பையனை அவர் எடுத்துட்டு வந்து கண்ணால போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. இப்போதான் காட்டுறாங்க அந்த சின்ன பையனை கொன்னார்ல, அந்த பையனோட ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போக ஆரம்பிச்சிட்டு இருக்கும். இதுதான் நடந்தது அப்படின்றத சொல்லும் போது நம்ம பசங்களாம் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து அந்த குட்டினஸ் கான்செடர் இருக்கால, சரி தல நான் வந்து ஒன்னு கேட்கிறேன், இன்கேஸ் யாராவது மேபி தெரியாதனமா நீ என்ன சொல்ல வர தெளிவா சொல்லவா அப்படின்னு சொல்லும் போது அதுதாங்க சொல்ல வந்துட்டு இருக்கேன், இருங்க ஒரு நிமிஷம், யாராவது தெரியாதனமாதோ இந்த பொண்ணா கூட இருக்கலாம், கையில அந்த சிம்பிளை வாங்கிட்டானா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது கேட்ட அவரு மிரண்டு போறாரு. இப்போ அந்த இடத்துல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் அணைய ஆரம்பிக்குது, திடீர்னு யாரோ கதவு வர தட்டுறாங்க. பயந்து போய் ஓபன் பண்ண யாருன்னு பார்த்தா அந்த லைப்ரரி லேடி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம ஜெசிகாவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. உள்ள போன போலீஸ்கார் ஒரே ரத்தமா இருக்கிறத பாக்குறாரு. அங்க இருந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இறந்து போயிருக்கிறது அவருக்கு தெரிய வருது. இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெசிகாவோட அப்பாவும் வந்து உள்ள வந்துட்டாரு. அவரால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியல. அவர் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் கடைசியாக என்ன பண்றாங்கன்னா அவருடைய கேரேஜுக்கு வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் சூப்பரா வந்து பொட்டேட்டோவில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான லைட்டை பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஆன் பண்ணி பார்த்தா பயங்கரமா பிரகாசமா எரியும். என் பொண்ணு எவ்வளவு ஜீனியஸ் பாத்தியா, எப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, உன் பொண்ணு பின்ன எப்படி இருப்பா, சரிவா முதல்ல உன் ஃபேமிலியை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்புறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி அந்த லைப்ரரி லேடியை தான் காட்டுறாங்க. அவங்க தனியா ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சு அந்த டீமனை பத்தி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுங்க எப்படியோ வெளியில வந்துருச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்குங்க, நம்ம ஊரை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க, ஆனா அதை தடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு ஒரு பியூர் லைட்டால மட்டும் தான் அதுங்களை தடுக்க முடியும், ஆனா தடுக்க மட்டும் தான் முடியுமே தவிர்த்து அதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அலெக்ஸும் சொல்றாரு, ஆமா அதுங்களை அழிக்கவே முடியாது, அதுங்க முன்னாடி கிளம்பி வரும்போது க்ளோஸ் பண்ணிருக்கணும், இப்போ முடியாத காரியம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஆனா ஒரு வழி இருக்கு, நான் புக்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. என்னன்னா அது லாட்டின்ல போட்டுருக்கு. இது வந்து நம்ம அலெக்ஸ்க்கு படிக்க தெரியும். படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு டோர்வே இருக்கும், அந்த டோர்வேவை ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணோம்னா இதுங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் படிச்சுட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் அணிஞ்சு போயிட்டு அப்படி பயங்கரமா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த லேடியை காட்டுறாங்க. இவங்க கத்துறாங்க பாருங்க, இவங்க தலை மட்டும் தனியா துண்டாய் ரத்தம் தெரிச்சிட்டு இருக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டே இருக்கும்போது நம்ம ஜெசிகா காலை ஒரு பேய் பிடிச்சி தர தரன்னு இழுக்கும். இதை பார்த்து அந்த ஷெட்டர் சும்மா விடுவாளா, என் ஃப்ரெண்டே பிடிச்சின்னு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கையில எதுவுமே கிடைக்கல. கடைசியில் பார்த்தா ஒரு சீன்ல அந்த பையன் ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்தான் தெரியுமா, அதுதான் கிடைச்சிருக்கும். எத்து நச்சு நச்சுன்னு அடிக்கிறாங்க. அந்த பேய் விட்டுட்டு எல்லாரும் வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெட்டர் தான் வந்துட்டு இருக்கா. ஜெசிகா வா வா வேகமா வெளியில வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேய் ஷெட்டரை மட்டும் பிடிச்சி அப்படியே உள்ள தூக்கிட்டு போயிடுது. ஷெட்டர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இவங்க உள்ள போக பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து அலெக்ஸ் வந்து இவங்களையும் அந்த சாமியை பிடிச்சி தர தரன்னு எடுத்துட்டு வந்து கார்ல அடிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பாவம் குழந்தைங்க கத்திக்கிட்டே வந்து போயிடுச்சு, இந்த வாலு பொண்ணு இறந்து போயிட்டா. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம போலீஸ்காரையும் நம்ம ஹீரோனோட அப்பாவையும் காட்டுறாங்க. இவங்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரிக்கு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரியிலேருந்து தானே கால் பண்ணான் ஜெசிகா, அதனால போலீஸ் ட்ராக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டாரு. உள்ளே வந்து அப்படியே சுற்றி கித்தி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த லைப்ரரியனோட அந்த ரூமுக்கு போகிறாங்க. என்ன இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ ஷெட்டருடைய பேகை பார்க்குறாரு ஜெசிகாவுடைய அப்பா. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டர் யூஸ் பண்ணுற அந்த வாக்கி டாக்கி இருக்குது. இது அவங்க யூஸ் பண்ணுறது தான், அவங்ககிட்ட நம்ம பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சீன் கட் ஆகுது. அப்படி இங்கே பார்த்தா காரில் வேகமாக வந்துட்டு இருக்காரு நம்ம அலெக்ஸ் வந்து. இப்போ திடீர்னு நம்ம ஜெசிகா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறா, வண்டியை நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஏமா வண்டியெல்லாம் இங்கே நிறுத்த முடியாது, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு சர்ச் இருக்காங்க, போனோம்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லும்போது வண்டியை நிறுத்தலாம்
நான் குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவரும் வண்டியை நிறுத்துறாரு. இவன் ஓரமாக உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கா, என்னால் தான் செடர் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது விதி, ஒன்றுமே பண்ண முடியாது, அவள் இறந்து போயிட்டா தான் ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் இதுங்களை அப்படியே விட்டோன்னா இன்னும் நிறைய பேர் சாகடிக்கும், அதை நம்ம தான் தடுத்தாகணும், நான் உன் கூட இருக்கேன், நீ என் கூட இருக்கிறியா, அந்த மாதிரிலாம் பேசி அப்படியே சமாதானப்படுத்திட்டே இருக்கும் போது இங்கே உள்ள அலெக்ஸை காட்டுறாங்க. அவங்க அப்பாவுடைய கன் எடுத்து அவன் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வாக்கி டாக்கிலேருந்து சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா. இங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ எங்க இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இந்த மாதிரி இருக்கேன்ப்பா, இந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொல்லும் போது, நீ அங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே நடு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வருவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்க்குள்ள வந்து நம்ம ஜெசிகாவும் சாம் உட்காந்துட்டு இருக்கும் போது வெளியில அலெக்ஸ் வந்து சிகரெட் பிடிச்சிட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா நம்ம ஜெசிகாவோட கண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பா மாறி அவ உடம்புக்குள்ள தான் அந்த முழு டீமனும் இறங்கிட்டு இருக்கு. இதை பார்த்தவன இது வேலைக்காகாது, நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுக்கிறாரு. பொறுமையா எய்ம் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்கும்போது இந்த அலெக்ஸ் பின்னாடி ஏகப்பட்ட கைகள் வருமா, அப்படியே பிடிச்சி அவரை தர தரன்னு இழுத்துட்டு போயிடுது. இழுத்துட்டு போகும்போது அவர் எங்கேயோ சுட்டுறாரு. அந்த சவுண்டு கேட்டோன்னா நம்ம ஜெசிகாக்கு லைட்டா தெளிஞ்சிடுது. வந்து பாக்குறாங்க, டே முதல்ல இந்த காரை விட்டு வெளியில போனோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கதுவை உடச்சுக்கிட்டு வெளியில வர ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஜெசிகா வெளியில வந்துடா சாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இப்ப ஜெசிகாவை நிறைய கைகள்லாம் பிடிச்சி தர தரன்னு அந்த காருங்களுக்கு அடியில வந்து இழுத்துட்டு போக பாக்குது. இந்த பக்கம் வந்து சாம் மாட்டிங்கன்னா இப்பதான் கரெக்டா நம்ம அப்பாவுடைய என்ட்ரி. அவர் நேரா வராரு, வந்துட்டு ஒரு நிமிஷம் ஜெசிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடையில வச்சு அந்த டீமனுடைய கையை நச்சு நச்சுன்னு வெட்டுறாரு. ஜெசிகாவை காப்பாத்திடுறாரு. அதுக்குள்ள போலீஸ் ஆபீசர் வந்து சாமியை காப்பாத்திடுறாரு. முதல்ல இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பும் போது தான் ஜெசிகா சொல்றா, முதல்ல நம்ம வீட்டுக்கு போங்க, இதுங்களை எப்படி அழிக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஸ்ட்ரைட்டா அந்த கேரேஜுக்கு தான் வராங்க. இங்க பாருங்க, டோர்வேன்னு ஒன்று இருக்கு, அந்த டோர்வே வேற எதுவுமே கிடையாது, அந்த டேப் ரெக்கார்டர் தான், அதுல இருந்து தான் அந்த டீமன்கள்லாம் வெளியில வருது, அதுதான் டோர்வே, அதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும், அதை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இருட்டில் எப்படி அப்படிமா தேடிட்டு இருக்காங்க. சுத்தமாக லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, ஒரே ஒரு பெட்டர் மார்க்ஸ் லைட் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு அப்படியே தேடிட்டே இருக்கும் போது வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சவுண்டு, எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. டப்புன்னு அது வெடிக்குது அந்த லைட்டு. இந்த நேரத்தில் ஜெசிகா அப்பா கத்துற சவுண்டு மட்டும் கேட்குது. ஏன்னா பேய்ங்க பிடிச்சி அவரை உள்ளே இழுத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு சாம் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜெசிகா செஞ்சு வச்சிருக்கால உருளைக்கிழங்கு லைட்டு அதை ஆன் பண்ணி விடுறான். ஆன் பண்ணணும், அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வருது பாருங்க, அது வந்து அதுங்க கையில் போட்டோன்னு அந்த கைங்களாம் எரிய ஆரம்பிச்சு விட்டுடுதுங்க ஜெசிகாவோட அப்பாவை. அப்படியே இழுத்துட்டு வந்து பார்த்தா அவருக்கு காலில் சம்மடி ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. இப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து ஒரு பியூர் லைட், இது வந்து அதுங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லும் போது, சரி இது எவ்வளோ நேரம் தாங்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஜெசிகாவை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷம் போது, எது 5 நிமிஷம் தான் நம்ம உயிர் வாழ்வோமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த கேரேஜில் வந்து இன்னும் நிறைய உருளைக்கிழங்கு இருக்கு, அதை கொண்டு வந்தால் நம்ம தப்பிக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே ஏந்துக்கிறாரு நம்ம ஜெசிகாவோட அப்பா. அவரால் முடியல, உடனே போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நீ வந்து உன் பங்குக்கு பண்ணிட்ட, இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கேருந்து எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஜெசிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கில் வந்து ஒரு லைட் பண்ணி தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும், ஸோ கரெக்டான டைமில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ சாம் சொல்கிறான், நீங்கள் ஒரு கையில் லைட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் எப்படி உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வருவீங்க, அதுக்கு நானும் கூட வரணும்னு சொல்லும் போது, இல்லை இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெசிகா அழ ஆரம்பிக்கிறா. டப்புன்னு ஒரு கிஸிங் சீன் வருது. குண்டாங் கடைசியில் கிஸ் வாங்கிட்டான். ஏய் இன்னும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய நிறைய சாகசங்கள்லாம் இருக்குது, ஒன்றாகாது நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் வந்து கேரஜை நோக்கி போகிறாங்க. அந்த லைட்டை வச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உருளைக்கிழங்கு மூட்டையும் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா இந்த சாமோட கழுத்தை பிடிச்சி அப்படியே அந்த பேய் இழுக்குமா. இவர் காப்பாத்துறன்ற பேர்ல சாமை காப்பாத்திடுறாரு. ஆனா கால் தடிக்கு என்ன பண்றாருன்னா பின்னாடி விழுந்துறாரு. அங்க ஷார்ப்பா ஒரு கட்டை இருக்குது, நெஞ்சிலேயே சொருவிக்கிட்டு போலீஸ் ஆபீசரும் அதே இடத்துல காலி. இப்ப சாம் அங்கிருந்து வெளியில தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நல்லா மாட்டிக்கிறான். அவனும் காலிடா அப்படின்னு நினைச்சா திடீர்னு ஒரு புல்லட் செதருது. என்னன்னு பார்த்தா கையில ஷார்ட் கன்னோட நம்ம ஜெசிகா நிக்கிறாங்க. காப்பாத்தி கூட்டு வந்து உருளைக்கிழங்கெல்லாம் மாத்திட்டே இருக்கும் போது அப்பதான் தூரத்துல பார்த்தா அந்த டேப் ரெக்கார்டர் கிட்டத்தட்ட ஒரு டிராப் மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதை எடுக்கிறதுக்காக சாம் போறான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லும் போது டேப் ரெக்கார்டர் பிளே ஆகுது. பிளே ஆகி அந்த போர்ட்டல் ஒன்று உருவாகுது. இப்போ வந்து ஜெசிகா என்ன சொல்றான்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இது உள்ள போய் யாராச்சும் ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்போ தான் முடியும், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து, என்னம்மா நீ பேசுகிற, நீ வாழ வேண்டிய பொண்ணுமா, என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சு, நான் போகிறேம்மா, என் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுது என்ன பண்ணுறாரு, சாமை பிடிச்சிக்க சொல்கிறாரு ஜெசிகாவை. ஜெசிகா வந்து கதர்றா, என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்துகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த டேப் ரெக்கார்டரில் அவருடைய பிளட்டை போட்டுட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. அப்படி உள்ளே போனோன்னா அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடுது, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஜெசிகா வந்து அழுதுட்டு இருக்க, அப்பா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி பார்த்தா அந்த டேப் ரெக்கார்டர் அதே இடத்துல தான் இருக்குமா. பிளே ஆக ஆரம்பிக்குது. அதில் அந்த டாக்டர் குவின்லன் இருக்கார்ல, ஃபர்ஸ்ட் பே ஓடுறவர், அவர் பேசுறது கேட்குது. அவர் ஏதோ என்ன சொல்கிறாருன்னா, வெறும் வந்து பலி கொடுத்தா மட்டும் பத்தாது, எல்லாத்தையும் நம்ம தான் ரீவைண்ட் பண்ணணும், ரீவைண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ நடலில் காட்டுறாங்க பாருங்க, நம்ம சாமோட தலைக்குள்ள ஒரு கை அப்படியே தெரிக்குது அவன் தலை. அவள் தான் அவன் அந்த இடத்துல காலியாகி நம்ம ஜெசிகா அப்படியே பயந்து போய் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இப்போ தான் அந்த டீமனை காட்டுறாங்க. அது அப்படியே வெளியில் வருது. அவன் ஜெசிகா கண்ணெல்லாம் கருப்பாய்,
அவன் ஓரமாக உட்காந்துட்டே இருக்கும்போது இதெல்லாம் பழைய நிலைமைக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஜெசிகாக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த டேப் ரெக்கார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீவைன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கையை வந்து கிழிச்சிக்கிட்டு அந்த டேப் ரெக்கார்டரில் ரத்தத்தை விட்டு இந்த ரீவைன் அப்படின்ற ஒரு பட்டனை கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு மாதிரி இருக்கு. முடிச்சு பார்க்குறாங்க, பார்த்தா நம்ம ஜெசிகா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போயிட்டு தானே அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த கடையில் தான் இருக்காங்க. அப்போ அந்த மொட்டத்தில் மாமா கேட்குறாரு, என்னம்மா பொண்ணு இது வேணுமா வேணாமா இந்த பாக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் அந்த பாக்ஸை பார்த்து போயா மொட்டை இந்த பாக்ஸும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடி வந்துடுறாங்க ஜெசிகா. அப்படி நடந்து வந்துட்டே இருக்காங்க, இல்லை ஒருத்தன் கார் எடுத்துன்னு வந்து இடிக்கிற மாதிரி வந்து வேற பயமுத்தி விட்டுறான், கீழே விழுந்துறாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு சேமரம், ஏய் நீங்க நான் தனியாக சுத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். கொஞ்ச நேரத்துலேயே வந்து சட்டரா வந்துடுறான், ஏய் என்னடா என்ன மட்டும் விட்டு நீங்கள் தனியாக ரெண்டு பேரும் போயின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜெசிகாக்கு புரியுது, ஸோ நம்ம ரீவைன் பண்ணிட்டோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ யாருக்குமே எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டே சாட்டர்டே டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு சொல்லிட்டு சாம கேட்குறாங்க. அவன் மிரண்டுறான், என்னன்னு பார்த்தா அவன் ஆல்ரெடி கேட்கலான்னு இருந்திருப்பான், இதை அப்புறம் இவ கேட்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதே டான்ஸுக்கு போறீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தமிழ் வாய்ஸ் ஓவரில் வீடியோ போட்டிருப்பாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடர் சொல்கிறான். நம்புற மாதிரியா இருக்கு. ஸோ இந்த மாதிரியே ஜாலியாக வந்து இந்த படம் முடியுது. ரொம்ப மோசமான படம்னு சொல்ல முடியாது, பட் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் அவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.